ஹாய் வியூவர்ஸ், கோலா மேக்ஸ் 95 எக்ஸஸ் 1.2 ஃபர்ஸ்ட் சன் லெட் ஏன்ற செட் வந்து 1, 2, 3, 7 பி 3, 0, -1, 7 ஃபைண்ட் த ரிலேஷன் ஏ டு பி. ஏ டு பி ரிலேஷனுக்கு ஃபர்ஸ்ட் யாரோ டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிங்க. ஏ ரிலேட்டட் டு பி, ஏன்ற செட் வந்து பிக்கு ரிலேட்டடாக இருக்குன்றாங்க. ஸோ ஏல இருக்க எல்லாமே பாருங்கள், ஏழு 3, 4 செட்ஸ் இருக்கு, பிலேயே 4 எலமெண்ட்ஸ் இருக்கா. ஸோ ஏவோட 4 எலமெண்ட்ஸ், பியோட 4 எலமெண்ட்ஸ், எல்லாமே 1:1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நான் கேட்டிருக்கேன்னா 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். ரிலேஷன் 2,1, 7,1 இருக்கா இல்லையா, இட் இஸ் இருந்தா ஃபங்க்ஷன், இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2,1, 7,1 இதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏ டு பின்ட்டாங்க. ஸோ ஏல இருக்க செட் எல்லாமே பில மல்டிப்ளை கார்டீசியன் ப்ராடக்ட்ல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 1,3, 1,0, -1, 1,7 பாருங்க, 1,3, 1,0, -1, 1,7 நெக்ஸ்ட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், 2,3, 2,0, -1, 2,7 நெக்ஸ்ட் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3,0, 3,3, -1, 3,7 நெக்ஸ்ட் 7 ஆல மல்டிப்ளை பண்ணா 7,3, 7,0, -1, 7,7 ஸோ ஏ டு பி கார்டீசியன் ப்ராடக்டா மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இப்ப கிவன் க்வெஸ்டின் 2,1, 7,1 இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம் அந்த கார்டீசியன் ப்ராடக்ட்ல. பாருங்க, செக் பண்ணி பாருங்க, 2,1 இங்கே வச்சிருக்கா பாருங்க, 2,1 இல்ல, ஆனா பட் 2,-1 இருக்கு. ஆனா கிவன் க்வெஸ்டின் கேட்டிருக்காங்க 2,1 இருந்தா தான் இட் இஸ் ஏ ரிலேஷன். ஸோ 2,-1 இருந்தா இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன். 2,1 இங்க இல்ல, இது ரெண்டுத்துல ஒரு வேல்யூ இல்லைனாலும் இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன் தான். ஸோ இங்க 2,1 இல்ல. ஸோ நெக்ஸ்ட் அப்ப 7,1 செக் பண்ண தேவை, 2,1 இல்லைனா இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன். நெக்ஸ்ட் -1,1 இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம். இங்க பாருங்க 1,0, 1,3, 1,7 இருக்கு, 1,-1 இருக்கு. பட் க்வெஸ்டின் என்ன கேட்டிருக்கனா -1,1 இருக்கான்னு கேட்கறாங்க. ஸோ 1,-1, -1,1 டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன். நெக்ஸ்ட் 2,-1, 7,7, 1,3 இருக்கா செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் 2,-1 செக் பண்ணி பாருங்க, 2,-1 இருக்கு. நெக்ஸ்ட் 7,7, 7,7 இருக்கு, 1,3, 1,3 இருக்கு. ஸோ அவங்க கொடுத்த கிவன்ல 3 செட்ஸும் இருந்தா இட் இஸ் ஏ ரிலேஷன். ஃபோர்த் ஒன் ஆர் ஃபோர் ரிலேஷன் ஃபோர் என்ன கேட்டிருக்காங்கன்னா 7,-1, -1, 0,3, 3,3, 0,7 ஃபர்ஸ்ட் 7,-1 செக் பண்ணி பாருங்க, 7,-1 இருக்கு. நெக்ஸ்ட் 0,3 பாருங்க, 0,3 இல்லை, 1,3 இருக்கு, 1,0, 1,-1, 1,7 பட் 0,3 இல்லாததில் இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன். அப்போ மீதி இருக்க ரெண்டு செக் பண்ணவே தேவையில்ல, ஒன்று இல்லைனாலே அது நாட் ஏ ரிலேஷன். ஸோ இப்போ இங்கேயே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. லெட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 எக்ஸட்ரா 45 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இஸ் ஏ ஸ்கொயர் ஆன் த ஸ்கொயர் ஆன் ஏ ரைட் ரிலேஷன் ஆஸ் சப்செட் ஆஃப் ஏ டு ஏ ஃபைன் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஏ ரிலேஷன். டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டொமைன் ரேஞ்ச், நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொன்னேன். டொமைன்ன்றது ஏன்ற செட் டொமைன், பின்ற செட் கோ டொமைன் ஆர் ரேஞ்ச், இது வேணா சொல்லிக்கலாம். ஸோ க்வெஸ்டின்ல டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்க, செட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4 எக்ஸட்ரா 45 வரைக்கும் இருக்கும். பட் ஆனால் எப்படி இருக்குன்றாங்க, ஸ்கொயர் ஆன் ஏ ரைட் ஏ ஸ்கொயர் டேபிள்ல வர 45 வரைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 2 ஸ்கொயர், 4, 3 ஸ்கொயர், 9, 4 ஸ்கொயர், 16, 5 ஸ்கொயர், 25, 6 ஸ்கொயர், 36. ஏன்னா இங்கே 7 ஸ்கொயர் போனோம், 7 ஸ்கொயர் வந்து 49 ஆயிடும். பட் ஆனால் க்வெஸ்டன் எதுவரைக்கும் கேட்டிருக்காங்க, 45 வரைக்கும் தான். ஸோ 45க்கு பிஃபோர் நம்பர் 36 தான் ஸ்கொயர் டேபிள் வரும், 36 அடுத்து 49. பட் ஆனால் 45 தான் இருக்கு. ஸோ நான் 36 நித்திடறேன். அப்போ 6 = 36. இப்போ உங்களுக்கு யார் டயக்ராம் மாதிரி தெரியும், டொமைன் கோ டொமைன் வச்சு யார் டயக்ராம். இப்போ 1, 2, 3, 4, 5, 6 கோ டொமைன் உங்களுக்கு தெரியுது, 1, 4, 9, 16, 25, 36 எல்லாமே 1:1 ஃபங்க்ஷனா. ஸோ 1:1 ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் ஏ டொமைன், இட் இஸ் ஏ கோ டொமைன் ஆர் ரேஞ்ச், எதுவும் எழுதிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஆன்சர்ல டொமைன் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6 ரேஞ்ச் ஈக்குவல் டு 1, 4, 9, 16, 25, 36 1, 4, 9, 16, 25, 36 அவங்க ஃபங்க்ஷன் எப்படி பாருங்க, ஏ டு ஏன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ டு ஏனா ஏலருந்து ஏக்கு 1,1, 2,4, 3,9, 4,16, 5,25, 6,36 போட்டு சம்மர் ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதான். முக்கியமான 2 மார்க்ஸ் தான், இம்பார்ட்டன்ட் சம்மர், 2 மார்க்ஸ் நல்லா கவர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க, ஏ ரிலேஷன் ஆர் இஸ் கிவன். பாருங்க ரிலேஷன் எப்படி கொடுத்துருன்னா, x,y டிவைடட் பை y ஈக்குவல் டு, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, y ஈக்குவல் டு x+3, x பிலாங்ஸ் டு 0, 1, 2, 3, 4, 5 எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு y கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டெட்டர்மின் இட் இஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச், டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ வச்சு ஒய் கண்டுபிடிக்கணும். பாருங்க எக்ஸ் கிவன் கொடுத்துட்டாங்க, 0, 1, 2, 3, 4, 5 இருக்கு, எக்ஸால ஒய்யை கண்டுபிடிக்க சொல்றாங்க, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நெக்ஸ்ட் டிடர்மின் டொமைன் அண்ட் ரேஞ்ச், டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிப்போம். பாருங்க ஒய் ஈக்குவல் டு x+3 கிவன் கண்டிஷன்,
இதுல எக்ஸ் ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 0, 1, 2, 3, 4, 5. சோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட போறேன். அதே மாதிரி புட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 வரைக்கும் போட்டு ஒய்யோட ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டா இங்க எக்ஸ் 0 போட்டா ஒய்யோட ஆன்சர் என்ன வரும், 3 இருக்கும். சோ எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 0 னா ஒய்யோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் புட் 1 ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டா ஒய்யோட ஆன்சர் என்ன வருது பாருங்க. இங்க நான் 1 போட்டா எக்ஸோட ஒய்யோட ஆன்சர் என்ன வரும், 4. இங்க 2 போட்டா 5, 3 போட்டா 6, 4 போட்டா 7, 5 போட்டா 8. இதை நான் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போட்டிருக்கேன், இதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்போ ஒய் ஈக்குவல் டு 3, 4, 5, 6, 7, 8. இப்போ ஒய்யோட ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டேன், எக்ஸோட ஆன்சர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எக்ஸும் ஒய்யும் தெரிஞ்சா ஆரோ டயக்ராம் டிரா பண்ணிடலாம். எக்ஸ் ஒய் டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிச்சு சொல்றாங்களா, இப்போ டொமைன்ன்றது ஃபர்ஸ்ட் ஒன் டொமைன், செகண்ட் ஒன் ரேஞ்ச். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், டொமைன் ரேஞ்ச்னா அதாவது டொமைன் கோர் டொமைன், இமேஜ் ப்ரீ இமேஜ்லாம் சொல்லி கொடுத்துறேன். ஸோ டொமைன் செகண்ட் ஒய் வந்து ரேஞ்ச். அப்போ டொமைன் வந்து என்னது, 0, 1, 2, 3, 4, 5, 0, 1, 2, 3, 4, 5, ரேஞ்ச் 3, 4, 5, 6, 7, 8, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.